நம்முடைய அருமை சகோதரம் இருபதாம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியன் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1960 வருடம் செப்டம்பர் 30 வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கான அலுவலகம் ஜெபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் வில்லியன் பிரண்ணாம் அவர்களின் தரிசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நாம் தமிழில் வாசிக்க கேட்போம். இந்த ஒளிநாடாவானது தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று சகோதரன் லீவேயிடம் கையெழுத்து பிரதிக்காக என்னால் அளிக்கப்படுகிறது. சகோதரன் வேயில் சென்ற காலத்தைய தரிசனங்களில் சிலவற்றை இங்கே சகோதரன் மெர்சியர் முன்னிலையில் நான் கொடுக்கும்படி என்னிடம் கேட்டிருந்தார். நிச்சயமாகவே தரிசனங்கள் நான் நினைவு கூறக்கூடிய முதலாவது காரியங்களில் ஒன்று தரிசனங்கள் வருவதாயிருக்கிறது. தரிசனங்கள் எல்லா நேரங்களிலும் வருகின்றன. ஆனால் சகோதரன் வேயில் என்னுடைய மனந்திரும்பலுக்கு பிற்பாடு நீங்கள் அதில் ஆர்வமுடையவராய் இருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நல்லது, நான் நினைவு கூறுகிறேன். இங்கே ஜெபர்சன் வில்லில் உள்ள வார்ட் தெருவில் அமைந்திருந்த பாப்டிஸ்ட் சபையில் டாக்டர் ராய் டேவிஸ் அவர்களால் நான் நியமனம் செய்யப்பட்ட பிறகு அந்த சபை அந்த நேரத்தில் அங்குதான் இருந்தது. ஒரு குறிப்பிடத்தக்க தரிசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். என் நியமனத்திற்கு பிறகு ஒரு சில வாரங்கள் கூட ஆகியிருக்கவில்லை, என் நியமனத்திற்கு பிறகு ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருந்தன என்று நான் கூற முடியும். நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு வயதான மனிதன் கூழாக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு கருப்பின மனிதனாயிருந்தான். மேலும் அவன் உடனடியாக சுகமடைந்தான். அது அதிக குழப்பத்திற்கு காரணமாகியது. அவன் படுக்கையை விட்டு எழுந்து வெளியில் நடந்தான். ஏறக்குறைய 2 நாட்கள் கழித்து நான் நியூ ஆல்பனியில் நடந்த ஆராதனைகளை நிறுத்தினேன். தண்ணீர், வாயு மற்றும் மின் கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டியிராத ஆராதனைகள். மேலும் அது நான் அதிக சந்தோஷத்தால் நிரம்பி இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு பழைய வீட்டை கண்டுபிடித்த போது நான் அங்கே அப்படியே உள்ளே சென்று ஜெபித்தேன். நீங்கள் அறிவீர்கள், அங்கே யாரும் வசிக்கவில்லை. நான் திரு ஜோனி பாக்ஸிடம் கூறினதை நினைவு கூறுகிறேன். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு 70 அல்லது 80 வயது இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன். அவர் ஒரு வயதான பயனீட்டு குறியாளர். பிறகு அவர்கள் அவரை மின் பயனீட்டு குறித்திலிருந்து மாற்றி மேசையில் அவரை இருத்தி புகார் மற்றும் காரியங்களை கவனிக்கும்படி செய்தனர். நீங்கள் வாசலுக்குள் நுழைந்து வாடிக்கையாளர் சேவை தொலைபேசி எண்களை அழைக்கலாம். கர்த்தர் என்னிடம் காட்டினதை நான் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். சாதாரண மனிதன் பெற்றிடாத விட்டு விட்டு வேலை செய்கிற ஒரு சில மின் பயனீட்டு கருவிகளை ஒரு தடவை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதில் அவர் ஒரு மனிதனை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அந்த செய்தித்தாளில் பார்த்திருக்கிறேன். அங்குதான் அவர்கள் குதிரையை இழுத்து செல்லும் ஒரு 4 சக்கர பழைய பார வண்டியை கொண்டிருந்தனர். அந்த நாட்களில் 2 குதிரைகளை ஓட்டினார்கள். அவைகள் தோட்டப்பாதையில் குப்பை குளங்களை எடுத்து சென்றன. அங்கே திரு எட்வர்ட் ஜே மெர்ல் என்னும் பெயர் கொண்ட ஒரு வயதான நீக்ரோ மனிதன் இருந்தார். அவர் நியூ ஆல்பனியில் உள்ள 1020 கிளாக் தெருவில் வசித்து வந்தார். ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு வெள்ளைக்கார பெண் மற்றும் ஒரு வெள்ளைக்கார பையன் ஆகிய 2 வெள்ளையர்களால் இடிக்கப்பட்டிருந்தார். கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த 4 சக்கர பார வண்டியின் சக்கரத்திற்குள் அவர் கூழாக்கப்பட்டார். அது அப்படியே அவருடைய சரீரத்தின் அனைத்து எலும்புகளையும் கூழாக்கி போட்டது. குறிப்பாக அவருடைய மார்பு பகுதி வழியாக அவருடைய முதுகு அடித்து நொறுக்கப்பட்டது. அவர்கள் அவரை மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்தனர். திரு பாட்ஸ் அவர்கள் நியூ ஆல்பனியில் உள்ள அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து கர்த்தர் என்னுடன் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதை குறித்து அவரிடம் கூறியிருந்தார். நான் வந்து அவருக்காக ஜெபிக்கும்படி என்னிடம் தகவல் அனுப்பியிருந்தார். உடனடியாக இந்த தரிசனத்தில் நான் கண்டுள்ள அதே மனிதர் என்று நான் நினைத்தேன். எனவே நான் போவதற்கு சிறிது பயமடைந்தேன். ஏனெனில் அதை போன்று செல்வது என்னுடைய முதலாவது காரியங்களுக்குள் ஒன்றாயிருந்தது. நீங்கள் பாருங்கள், எனவே எப்படியாயினும் அப்பொழுதுதான் மனம் திரும்பி இருந்த என்னுடைய நண்பரான ஜார்ஜ் டி ஆர்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு பிரெஞ்சு பையனை அழைத்துக் கொண்டு நான் அங்கு சென்றேன். நான் அப்பொழுதுதான் அவரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியிருந்தேன். நாங்கள் அங்கு சென்றோம். மேலும் நான் இப்போது சகோதரன் ஜார்ஜ், நீ நினைவு கூறும்படி நான் விரும்புகிறேன். எனக்கு சம்பவித்த இந்த காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆனால் இந்த மனிதர் சுகமடைய போகிறார் என்பதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள். மேலும் அவர் சுகமடையும் போது அங்கே இரண்டு வெள்ளைக்கார ஜனங்கள் வந்து படுக்கையின் மற்ற பக்கத்தில் நிற்க வேண்டும், அதுவரை நான் அவருக்காக ஜெபிக்க முடியாது, ஏனெனில் எனக்கு காண்பிக்கப்பட்ட அதே வழியில் நான் அதை செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன் என்றேன். நான் மருத்துவமனைக்குள் சென்று திரு மெர்ல் குறித்து விசாரித்தேன். நான் அங்கு சென்றேன். அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவருடைய மனைவி என்னிடம் கூறினார். அவரால் அசையக்கூட முடியவில்லை, ஏனெனில் இந்த எலும்புகளில் சில நுரையீரலுக்கு வலது பக்கத்தில் கிடப்பதாக எக்ஸ்ரேக்கள் காட்டியிருந்தது. அவர் அசைந்தால் கூட அது அவருடைய நுரையீரல்களை கிழித்து இரத்த குழாயிலிருந்து ரத்தம் வடிய செய்து அவர் மரணம் அடைய காரணமாகும். அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அவருடைய தொண்டையிலும் மற்றவைகளிலும் உள்ள இரத்த குழாயிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. இதனால் அவருடைய வாயை சுற்றிலும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவர் ஏறக்குறைய இரண்டு நாட்களாக அங்கேயே படுக்கையில் படுத்திருந்தார். அந்த மனிதர் அந்த நேரத்தில் ஏறக்குறைய 65 வயது உடையவராய் இருந்தார். 60 அல்லது 65 என்று நான் ஊகிக்கிறேன். வயதான மனிதர். அவருடைய நீளமான மீசை நரைத்து விட்டிருந்தது. அவருடைய தலைமுடியும் நரைத்திருந்தது. நான் உள்ளே சென்று நான் கர்த்தரிடமிருந்து கண்டிருந்த தரிசனத்தை அந்த மனிதரிடம் கூறினேன். அவரை இடித்து போட்ட அந்த வாலிப ஜனங்கள் உள்ளே வந்தனர். நான் அவருக்காக ஜெபிக்கும்படி முழங்கால் படுகிட்டேன். இந்த மனிதன் திடீரென்று நான் சுகமானேன் என்று கூறி கூச்சலிட்டு துள்ளி குதித்தார். அவருடைய மனைவியை அவரை திரும்ப படுக்கையில் கிடத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார். துணை மருத்துவர்களில் ஒருவரும் வந்து அவரை படுக்கையில் கிடத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டதன் காரணத்தால் அவர் படுக்கை விட்டு வெளியே குதித்தார். மேலும் நான் சென்றபோது நான் சகோதரன் ஜார்ஜிடம் கூறினேன். அது ஒரு கத்தோலிக்க மருத்துவமனையாக இருந்தது. பிறகு அந்த சகோதரிகளில் ஒருவர் உள்ளே வந்து நான் அங்கேயே இருந்து வெளியே போகும்படி என்னிடம் கூறினார். ஏனெனில் அந்த மனிதர் உணர்ச்சியால் தூண்டப்பட்டு படுக்கை விட்டு இருந்தார். மேலும் அவருக்கு ஏறக்குறைய 104 டிகிரியில் காய்ச்சலும் இருந்தது. அவர்கள் அவரை மீண்டும் படுக்கையில் கிடத்த முயன்றனர். விசித்திரமான காரியம், பாதிரியாரும் மருத்துவர்களில் சிலரும் அவர் சென்று திரும்ப படுக்கையில் கிடக்கும்படி செய்தனர். ஏனெனில் அவர் தன்னுடைய உடைகளை அணிந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவருடைய உடல் வெப்பநிலையை அளந்த போது அவர் காய்ச்சலுக்கான எந்த வெப்பநிலையும் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது அந்த தரிசனத்தை கண்டு அது சம்பவித்ததையும் கண்டு அல்லது அதை குறித்து அறிந்துள்ள அநேக ஜனங்கள் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வெளியே சென்று படிக்கட்டுகளில் நின்றவாறே சகோதரர் ஜார்ஜிடம், இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள், அவர் ஒரு பழுப்பு நிற மேற்சட்டையும் ஒரு அடைப்பு தொப்பியும் அணிந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சரியாக இந்த படிக்கட்டுகளில் நடக்கப் போகிறார் என்றேன். அவர் உண்மையாகவே அப்படி செய்தார். அவர் வெளியே வந்து சரியாக அவ்விடத்தில் கீழே நடந்தார். ஏறக்குறைய ஒரு இரவுக்கு பிறகு ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த நாளின் உதயத்திற்கு பிறகு கர்த்தர் மீண்டும் என்னிடம் தோன்றி பயங்கரமாக ஊனமுற்றியிருந்த ஒரு ஸ்திரீ சுகமடைய போகிறதை என்னிடம் காட்டினான். எனவே நான் நல்லது, நான் அநேகமாக அவள் எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து விடுவேன் என்றேன். நான் சென்று தண்ணீர் பாய்வதை சிறிது நிறுத்தினேன். அது நியூ ஆல்பனியில் உள்ள 8வது தெருவை சுற்றிலும் என்று நான் நம்புகிறேன். நான் அது 2 குடியிருப்பு பகுதியாக இருந்தது. நான் 2 பக்கங்களையும் அடைத்து விட்டதை குறித்து பயமடைந்தேன். ஒரு பக்கத்தில் ஜனங்கள் சென்று கொண்டிருந்தனர், மறுபக்கத்திலும் ஜனங்கள் இருந்தனர். எனவே நான் ஜனங்கள் கூடியிருந்த பகுதிக்கு சென்றேன். நான் அந்த கதவை தட்டினேன். அவர்கள் உண்மையாகவே 7 ஜனங்களாக இருந்தனர். ஒரு கவர்ச்சியான வாலிப பெண் கதவனிடம் வந்தால் அவள் ஏழ்மையான உடை உடுத்தியிருந்தாள். அவள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாள். நான் தண்ணீர் வருவது நின்று விட்டதா என்று பார்த்து சொல்வீர்களா என்று கேட்டேன். அவள் சரியையா என்றாள். அவள் சென்று பார்த்தால் அவள் இல்லை, தண்ணீர் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றாள்.
நான் உங்களுக்கு நன்றி என்றேன். மேலும் அவளுடைய தாய் படுக்கையில் கிடந்தால் அவளுடைய பெயர் திருமதி மேரி டெர் ஓஹானியன். மேலும் அவள் ஆர்மேனியானாக இருந்தால் அவளுடைய பையன் நியூ ஆல்பனியில் உள்ள கால்பந்து விளையாட்டுக் குழுவில் இணைந்து விளையாடுகிறவன். அப்படித்தான் என்று நான் நம்புகிறேன். அவளுடைய மகள் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தால் அவளுடைய பெயர் டாரதி. மேலும் அவள் சொன்னால், டாரதி என்னிடம் இங்கேயுள்ள இந்த மருத்துவமனையில் அன்றொரு நாளில் அந்த சுகமாக்குதலை செய்த அதே தேவனுடைய மனுஷன் நீர்தானா? என் தாய் உம்மிடம் பேச விரும்புகிறாள் என்றாள். நான் உள்ளே சென்றேன். அவள் தான் ஊனமுற்றவளாய் கிடைக்கிறதாக என்னிடம் கூறினாள். அவளுடைய மகளான இந்த பெண் பிறந்ததிலிருந்து அவள் 17 வருடங்களாக படுக்கையில் கிடக்கின்றாள். எனவே அந்த பெண்ணுக்கு 17 வயதாக இருந்தது. எனவே நான் அவளிடம் கூறினேன், அவள் அந்த மனிதனை சுகப்படுத்திய தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்றார். நான், இல்லை சீமாட்டியே, நான் ஒரு சுகப்படுத்துபவன் அல்ல. நான் அப்படியே என்னிடம் கூறின ஏதோ ஒன்றின் மூலம் காண்பிக்கப்பட்ட அந்த வியாதிப்பட்ட மனிதனுக்காக ஜெபிக்க மாத்திரம் செய்வேன் என்றேன். அதை எப்படி அழைப்பதென்று நான் அறிந்திருக்கவில்லை. ஒரு தரிசனமா அல்லது என்னவென்று, இருப்பினும் அது என்னவென்று நான் அறிந்திருக்கவில்லை. நான் அப்படியே ஒரு சிறு பையனாகவும் விவாகம் ஆகாதவனும் மற்றும் அதை போன்றும் இருந்தேன். எனவே அங்கே ஒரு அந்த ஸ்திரீ தனக்காக ஜெபிக்கும்படி என்னிடம் கேட்டாள். நான் அவளிடம், நான் முதலில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் திரும்பவும் அது என்னிடம் வரும்படி செய்வாரானால் என்று கூறினேன். பிறகு நான் ஜெபிப்பதற்கு சென்றபோது சகோதரன் ஜார்ஜ் என்னுடன் வந்திருந்தார். நான் ஜெபித்திருந்தேன் என்று நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இவள்தான். அது அந்த ஸ்திரீதான் என்று நான் அறிவேன். என்னுடன் வாருங்கள் என்று நான் கூறினேன். நாங்கள் ஜெபிக்கும்படி அங்கே சென்றோம். எனவே இந்த சிறு 17 வயது பெண், நானும் அப்படியே ஒரு வாலிப பையனாக இருந்தேன். அவள் 6-8 வயது அல்லது அதை போன்று ஏதோ ஒன்றை உடைய ஒரு சகோதரனை கொண்டிருந்தாள். அங்கே ஒரு கிறிஸ்துமஸ் மரம் வீட்டில் நின்று கொண்டிருந்தது. அது சரியாக கிறிஸ்துமஸுக்கு பிறகு தங்களுடைய தாயை எப்படி சுகப்படுத்துவார் என்று நினைத்து என்னை பார்த்து பரிகாசமாய் நகைக்கும்படி அவர்கள் வந்து அந்த கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பின்னர் நின்றிருந்தனர். கர்த்தர் அவளை சுகமாக்க போகிறார் என்று நான் அவளிடம் கூறினேன். மேலும் நான், சகோதரன் ஜார்ஜும் நானும் ஜெபிக்கும்படி சென்றோம். நல்லது, நான் ஜெபிக்க தொடங்கின போது நான் கண்டதும், நீங்கள் அந்த படத்தில் பார்க்கிறதுமான அந்த தூதனானவர் அந்த படுக்கையின் மீது தொங்கிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். நல்லது, நான் அங்கு சென்று அவளுடைய கரத்தை பிடித்து தூக்கினேன். நான், திருமதி ஓஹானியன் என்றேன். இப்போது அவள் சரியாக இப்போது நியூ ஆல்பனியில் வசிக்கிறாள். அவளும் அவளுடைய கணவரும் குடும்பமும். மேலும் நான், திருமதி ஓஹானியன், கர்த்தராகிய இயேசு என்னை அனுப்பி உங்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்றும் இங்கு வருவதற்கு முன்பாக என்னிடம் கூறினார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கால்களில் எழும்பி நின்று சுகமடைவீர்களாக என்றேன். அவளுடைய கால்கள் கீழாக இழுக்கப்பட்டிருந்தது. அவள் தன்னுடைய ஆர்மீனிய வேதாகமத்தை தன் இருதயத்தின் மேல் பிடித்தவளாய் படுக்கையின் பக்கத்தை நோக்கி அசைந்து வர துவங்கினாள். அவள் அப்படி செய்த போது அவள் பிறகு சாத்தான் என்னிடம் பேசினான். அவள் அந்த பெரிய படுக்கையை விட்டு கீழே தரையில் விழுந்து அவளுடைய கழுத்து உடையும்படி நீ செய்யப் போகிறாய் என்றான். நான் சிறிது நேரம் பயமடைந்தவனாய் காணப்பட்டேன்.
நான் அந்த தரிசனங்களாகிய அவைகள் என்னவென்பதை எப்போதும் அறிந்திருந்தேன், அப்பொழுது அது என்னவென்பதை நான் அறிந்திருக்கவில்லை, அது எப்போதும் என்னிடம் சரியாகத்தான் கூறப்பட்டு வந்தது. எனவே எப்படியாயினும் நான் முன்னோக்கி சென்று அவள் அந்த படுக்கை விட்டு வர செய்தேன். தேவன் என்னுடைய சாட்சியாக இருக்கிறார், அவள் அவ்வாறு செய்ய தொடங்கின உடனே அந்த படுக்கையிலிருந்து குதித்தாள். அவளுடைய இரண்டு கால்களும் நேராக ஆனது. அவளுடைய மகள் அலறி சத்தமிட்டால், தன்னுடைய தலைமையை பிரித்து போட்டவாறு வெளியே ஓடி தன்னால் எவ்வளவு சத்தமிட முடியுமோ அவ்வளவு சத்தமிட்டாள். பக்கத்து வீட்டார் எல்லா இடங்களிலும் இருந்தும் வந்தனர். அங்கே அவள் 17 வருடங்களில் முதல் தடவையாக தேவனை துதித்தவாறே அந்த அறையில் சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தாள். நான் உடனடியாக அதை விட்டு சென்றேன். அதற்கு பிறகு நான் இந்த வாலிப பெண்ணுடன் பழகி அவளுடன் சென்றேன். இது ஒளிநாடாவில் பதிவு இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நான் அந்த வாலிப பெண்ணுடன் சென்றேன். அதற்கு பிறகு அதிக நாட்கள் ஆகவில்லை, ஒரு சில வாரங்களில் நான் என்னுடைய தாயின் வீட்டில் ஒரு மாலை நேரத்தில் இருந்தேன். நான் அந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை என்னால் ஜெபத்தை விட முடியவில்லை. மேலும் நான் நினைத்தேன், நான் அப்படியே ஜெபத்தில் தரித்திருந்தேன், நீங்கள் அறிவீர்கள், நேராக படுக்கைக்கு சென்றேன். நான் அந்த நேரத்தில் வீட்டில் தங்கியிருந்தேன். எனவே நான் ஜெபிக்கும்படி அறைக்குள் சென்றேன். நான் அது காலை சுமார் 1 மணியளவில் என்று நான் ஊகிக்கிறேன். நான் ஜெபித்தேன். நான் எல்லாவற்றையும் ஒரு முறை நோக்கி பார்த்தேன். என்னுடைய தாய் அவர்களுடைய உடைகளை தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்தும்படி ஒரு இருக்கையில் உடைகளை அப்படியே குவித்து வைத்திருந்தார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் உண்மையிலேயே ஏழை ஜனங்களாக இருந்தோம். ஏதோ வெண்மையான ஒன்று என்னிடம் வந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். உடைகள் வைக்கப்பட்டிருந்த அந்த இருக்கையை நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்ததாக எண்ணினேன். ஆனால் அது கர்த்தருடைய தூதனாக இருந்தது. அந்த மேகம், நீங்கள் அறிவீர்கள், அது நான் இருந்த இடத்தின் மேல் வந்தது. நான் ஒரு சிறிய அறையில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு வேட்டை துப்பாக்கி வீடு என்று நாம் அழைக்கும் சிறிய நேரான வீடு, அதில் இரண்டு அறைகள். அந்த அறையின் பக்க சுவர்கள் சிவப்பு நிற வண்ணத்தில் மேற்பூச்சு பூசப்பட்டிருந்தது. நீங்கள் பாருங்கள், அங்கே என்னுடைய வலது பக்கத்தில் இரும்பினால் பூசப்பட்ட ஒரு சிறிய கட்டில் இருந்தது. கருத்த தலைமுடியை உடைய ஒரு ஸ்ரீ அதற்கு முன்னாக நின்று கொண்டிருந்தார். அந்த அறை சமையல் அறைக்குள் செல்லும்படியாக இருந்தது. அவள் அந்த சமையல் அறையின் கதவுக்கு முன்னாக நின்று அழுது கொண்டிருந்தாள். அங்கே ஒரு தகப்பன் எனருகில் நின்று ஏதோ ஒன்றை தன்னுடைய சிறிய மார்பின் மீது கொண்டிருந்த ஒரு பையனை என்னிடம் கொண்டு வந்தார். அந்த பையனுடைய இடது பாதமானது காயப்பட்டிருந்தது. அது அதனுடைய சரீரத்தின் மேல் செயலற்று கிடந்தது. அதனுடைய வலது பாதமும் அவ்வாறே இருந்தது. இரண்டு பாதமும் மிகவும் காயப்பட்டு அதன் சரீரத்தின் மீது செயலற்று கிடந்தது. அவனுடைய சிறிய சரீரமானது வளைந்து சரியாக அவனுடைய கழுத்து வரை காயப்பட்டிருந்தது. நானோ இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று வியப்படைந்தேன். நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய இடதுபுறத்தில் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் தோய்ந்திருந்த அல்லது அவளுடைய கண்ணாடியின் மீது இருந்த ஏதோ ஒன்றை துடைப்பதற்காக அவளுடைய கண்ணாடியை கழற்றினார். என்னுடைய வலது பக்கத்தில் அந்த இருக்கைக்கு பொருத்தமான ஒரு சிவப்பான இரண்டு அடுக்கிலான இருக்கை விரிப்பின் மீது சுருள் சுருளான தலைமுடியுடன் கூடிய பொன்னிற தாய்முடியை கொண்ட ஒரு வாலிப பையன் ஜன்னலுக்கு வெளியே நோக்கி பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான். என்னுடைய வலப்பக்கத்தில் அங்கே உள்ளே நின்று கொண்டிருந்ததை நான் நோக்கி பார்த்தேன். நின்று கொண்டிருந்தது கர்த்தருடைய தூதனாயிருந்தது. அவர் என்னிடம், இந்த சிறு பையன் பிழைப்பானா என்று கேட்டார். நானும், ஐயா அது எனக்கு தெரியாது என்றேன். அவர்
உன் கரங்களை அதற்கு குறுக்காக வை, அது பிழைக்கும் என்றார். நான் அப்படியே செய்தேன். அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய தோளை விட்டு கீழே குதித்தது. அந்த சிறு வலது கால் நேரானது. அந்த வலது பக்கமும் வலது தோளும் நேரானது. அந்த பையன் மற்றொரு அடியை எடுத்து வைத்தான். அப்போது மற்ற பக்கமும் நேரானது. மற்றொரு அடியை எடுத்து வைத்தான். மற்ற பக்கமும் சரீரமும் சரீரத்தின் நடுப்பக்கமும் நேரானது. மேலும் அவன் தன்னுடைய சிறு கரங்களை என் மேல் வைத்து, சோகர் பிரணாம், நான் பூரணமாக சுகமடைந்து விட்டேன் என்றான். அந்த சிறு பையன் நீல நிறமுடைய சொரசொரப்பான பஞ்சு துணி மேலாடியை அணிந்திருந்தான். உடை அழுக்காகாமல் இருக்க உதவும் கழுத்தை சுற்றிலும் அணியும் சிறு துணி. அவன் பழுப்பு நிற தலைமுடியை கொண்டவனாயும் சின்னஞ்சிறிய வாயை கொண்டவனாயும் இருந்தான். அதற்கு பிறகு கர்த்தருடைய தூதன் என்னிடம் பேசி, அவர் என்னை வேறு ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய்விட்டார். நான் அப்பால் தூக்கி செல்லப்பட்டேன். அவர் என்னை ஒரு பழைய கல்லறை தோட்டத்தின் பக்கமே உட்கார செய்தார். ஒரு சபைக்கு அருகில் உள்ள ஒரு கல்லறையில் இருந்த கல்லின் மீது இருந்த எண்களை என்னிடம் காட்டினார். அவர், இந்த எண்கள் உன்னுடைய சுட்டிக்காட்டப்படும் இடமாக இருக்கும் என்றார். அவர் வேறொரு இடத்திற்கு என்னை கொண்டு போனார். அது காண்பதற்கு ஒரு சிறு பட்டணமாக இருந்தது. அதில் பலவித பொருட்கள் விற்கும் சுமார் 2 கடைகள் இருந்தன. அதில் முன்பக்கம் மஞ்சள் நிறத்திலும் அதன் சுவர்களின் மீது மஞ்சள் நிற மரப்பலகையும் காணப்பட்டது. நான் அங்கே நடந்து சென்றேன் அல்லது அங்கே நின்றேன். அங்கே நீலவாக்கில் புரிகள் கொண்ட ஒரு வகை பருத்தி துணியிலான மேலாடை அல்லது ஒரு நீல நிற ஜீம் என்ற பருத்தி துணியினால் செய்யப்பட்ட மேலாடை மற்றும் நீல நிற மேலாடை அணிந்து, ஒரு வகை பருத்தி துணியிலான மஞ்சள் நிற குல்லாய் அணிந்து கொண்டிருந்த ஒரு வயதான மனிதன் அங்கிருந்து வெளியே வந்தான். அவன் பெரிய வெண்மையான மீசையை கொண்டிருந்தான். அவன் உனக்கு வழியை காட்டுவான் என்றார். நான் அடுத்த தடவை வந்து சிறிது பருத்த ஒரு வாலிப ஸ்திரீயை பின்தொடர்ந்து ஒரு அறைக்குள் நடந்து சென்றதை நான் கண்டேன். நான் அந்த அறையின் வாசலுக்குள் நுழைந்த போது அந்த அறையின் சுவர்களின் மீது இருந்த தாளில் இருந்த படங்கள் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அந்த கதவின் மேல் நம்முடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பாராக என்று ஒரு அடையாளம் காணப்பட்டது. என்னுடைய வலப்பக்கத்தில் பெரிய பழைய பித்தளை பதிக்கப்பட்ட ஒரு கட்டில் இருந்தது. மேலும் கனத்த சூட்டெடுப்பு ஒன்று இடது பக்கத்தில் இருந்தது. ஏறக்குறைய 15 வயதான ஒரு வாலிப பெண் அங்கே ஒரு மூலையில் படுத்திருந்தார். அவள் போலியோ அல்லது ஏதோ ஒன்றை கொண்டிருந்தாள். அவளுடைய வலது கால் செயலிழந்து காணப்பட்டது. அவளுடைய பாதமானது ஒரு பக்கமாக திருப்பப்பட்டு அவளுக்கு கீழாக இழுக்கப்பட்டிருந்தது. அவள் ஒரு பையனைப் போல காட்சியளித்தாள். அவள் தன்னுடைய தலைமயிரில் மட்டுமே ஒரு சிறு பெண்ணைப் போல காட்சியளித்தாள். ஒரு சிறு பெண்ணுக்கு இருப்பதை போன்ற ஒன்று ஒரு இருதய வழியுடைய உதடுகளை அவள் கொண்டிருந்தார். அவர் என்னிடம், அந்த சிறு பெண்ணால் நடக்க முடியுமா என்று கேட்டார். நான், ஐயா எனக்கு தெரியாது என்றேன். அவர் சென்று அவளுடைய வயிற்றின் குறுக்கே உன்னுடைய கரங்களை வை என்றார். அப்பொழுது அது ஒரு பையனாய் இருந்ததாக நான் நினைத்தேன். போதுமான அளவு நிச்சயமுடையவனாய் இருந்தேன். ஏனெனில் என்னுடைய கரங்களை அவளுடைய வயிற்றின் குறுக்கே வைக்கும்படி அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னிடம் சொன்னபடியே நான் செய்தேன். யாரோ ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுவதை நான் கேட்டேன்.
நான் மேலே நோக்கி பார்த்தேன். நான் அப்படி செய்த போது இந்த சிறு பெண் எழும்பினாள். அவள் எழுந்த போது அவளுடைய இரவு உடுப்பில் இருந்து கால் காணப்பட்டது. அவளுடைய முழங்காலானது முடிச்சுகளின்றி ஒரு சிறு பெண்ணின் முழங்காலை போன்று வட்டமாக காணப்பட்டது. நீங்கள் அறிவீர்கள், அந்த பையனின் முழங்காலை போன்று அல்ல, அது ஒரு சிறு பெண் என்று நான் அறிந்து கொண்டேன். அவள் தன்னுடைய இரவு உடையில் இருந்தால், அவள் தன்னுடைய தலைமுடியை வாரிக்கொண்டே என்னிடம் நடந்து வந்தாள். அவள் பொன்னிற தலைமுடியை கொண்டிருந்து அதை வாரிக்கொண்டிருந்தாள். இன்று அந்த சிறு பெண் சாலமில் வசிக்கிறாள். விவாகமாகி 3 அல்லது 4 பிள்ளைகளை கொண்டிருக்கிறாள். மேலும் அவருடைய தாயும் தகப்பனும் இன்னும் அங்கேயேதான் இருக்கின்றனர். எனவே நான் வந்தேன். யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாம் அல்லது சகோதரன் பில், ஓ சகோதரன் பில் என்று கூப்பிடுவதை என்னால் கேட்க முடிந்தது. மேலும் என்னுடைய தாய் என்னை அழைத்துக் கொண்டிருந்தால், மேலும் நான் நினைத்தேன், நான் கூப்பிடும் ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த தரிசனத்தை விட்டு வெளியே வந்தேன். நீங்கள் அறிவீர்கள், ஒரு வகையாக தள்ளாடினவனாக காணப்பட்டேன். நான், அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அடுத்த அறையில்தான் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் யாரோ உன்னுடைய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாள். சகோதரன் பில் என்ற சத்தத்தை நான் கேட்டேன். நான் கதவை திறந்தேன். அங்கே ஒரு மனிதர் படிக்கட்டில் ஏறி நின்று கொண்டிருந்தார். அவருடைய பெயர் ஜான் எமில். அவர் இப்பொழுது புளோரிடாவில் உள்ள மியாமியில் வசிக்கிறார். அவர், சகோதரன் பில் உங்களுக்கு என்னை ஞாபகம் இல்லையா என்றார். நான், இல்லை, எனக்கு ஞாபகம் உள்ளது என்று நான் நம்பவில்லை என்றேன். நீங்கள் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஞானஸ்தானம் பண்ணி வைத்தீர்கள், ஆனால் என்றார், தவறான ஒரு வழியை நான் எடுத்துக்கொண்டேன் என்றார். அவர், நான் இங்கே சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை கொன்றேன். ஒரு சண்டையில் என்னுடைய கை முட்டியால் அவனை அடித்து அவனுடைய கழுத்தை முறித்தேன் என்றார். என்னுடைய சிறு பையன்களில் மூத்தவனை நான் இழந்து விட்டேன் என்றார். இளையவன் இப்பொழுது வீட்டில் படுத்துக்கொண்டு மறுத்துக் கொண்டிருக்கிறான் என்றார். பட்டினத்தின் மருத்துவர் இப்பொழுதுதான் வந்து சென்றார். பிள்ளை 2 மடங்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்று கூறினார். அவனால் குறைவாகவே மூச்சுவிட முடியும் என்றார். நான் அப்படியே, நீர் என்னுடைய நினைவுக்கு வந்தீர், நீர் வந்து அதற்காக ஜெபிப்பீரானால் என்று வியப்படைந்தேன் என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளபடி நான் கிரகாம் ஸ்பெல்லிங்க்கு ஒரு ஒன்றுவிட்ட உறவினனாக இருக்கிறேன் என்றார். கிரகாம் ஸ்பெல்லிங் அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரனாக ஆகியிருக்கவில்லை, ஒரு அருமையான கிறிஸ்துவ பையன். அவர் அவனுடைய என்னுடைய ஒன்றுவிட்ட உறவினனாக இருக்கிறார். நான் அவரை காணும்படி சென்று கொண்டிருந்தேன் என்றார். அவர் பட்டணத்தில் என்னிடமிருந்து ஏறக்குறைய அரை மைல் தூரத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை கூட்டிக் கொண்டு வரும்படி போகிறேன், நீங்கள் வரக்கூடுமா என்று கேட்டார். நான், சரி திரு எமில் அவர்களே, நான் உடனடியாக என்னுடைய ஆடைகளை அணிந்து கொள்கிறேன் என்றேன். எனவே அவர், நான் என்னுடைய காரில் உங்களை கொண்டு செல்வேன் என்றார். நான், சரியே என்றேன். நான் சீக்கிரமாக கிரகாமை அழைத்து வருகிறேன், நீங்கள் அனைவரும் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன் என்றார். நான், சரி என்றேன். எனவே அப்போது நான் ஆயத்தமாகும்படி சென்றேன். என்னுடைய தாய் என்ன காரியம் என்று கேட்டாள். நான், ஒரு சிறு பிள்ளை சுகமாக போகிறான் என்றேன். எனவே அவள், சுகமடைய போகிறானா என்றாள். நான், ஆமாமா என்றேன். எனவே நான் திரும்பி வரும்போது அதை குறித்து மீதமுள்ளவற்றை உங்களிடம் சொல்லுகிறேன் என்று கூறினேன். எனவே சிறிது நேரத்தில் அவர் கதவை தட்டினார். சகோதரன் கிரகமாவுடன் அவருடன் இருந்தார்.
இப்பொழுது அந்த நேரத்தில் பழைய ஹவாது கப்பல் கட்டும் துறை என்ற பெயரில் இருந்து இப்பொழுது படகு கட்டும் துறை என்று நாம் அறிந்துள்ள இடத்திற்கு நாங்கள் போய்கொண்டிருந்தோம். நான் திரு எமில் அவர்களே, இப்பொழுது நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் ஊடிகாவுக்கு மேலே என்றார். நாம் வேட்டை துப்பாக்கி வீடு என்று அழைக்கும் இரண்டு சிறிய அறைகள் கொண்ட வீட்டில் நீர் வசிக்கிறீர் என்றேன். ஆமையா, அது ஒரு மலையின் மேல் உள்ளது. அவர் ஆமையா என்றார். நான் இங்கேயுள்ள உங்களுடைய வீட்டின் உட்புற சுவரின் அடியில் உள்ள மரப்பலகையானது அடுத்தடுத்த மரப்பலகையின் இணைப்பால் கட்டப்பட்டது. அது சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது என்றேன். அவர் அது சரியே என்றார். நான் அந்த சிறு பிள்ளை இரும்பு பதிக்கப்பட்ட கட்டிலில் படுத்துள்ளது. அவன் அந்த வீட்டில் நீல நிற பருத்தி துணியிலான மேலாடையை அணிந்து கொண்டிருக்கிறான் என்றேன். அவர் அவைகளை தன் மீது அணிந்து கொண்டுள்ளான் என்றார். நான் அந்த பிள்ளை மிக சிறிய பையனாக இருக்கிறான், ஏறக்குறைய 3 வயது. மேலும் அவன் ஒரு சிறிய வாயையும் சிறிய மெல்லிய உதடுகளையும் கொண்டிருக்கிறான். மேலும் அவன் மெல்லிய பழுப்பு நிற தலைமையையும் பெற்றுள்ளான் என்றேன். அவர் அது உண்மை என்றார். நான் திருமதி எமில் கருப்பு தலைமுறையில் உள்ள ஒரு ஸ்திரீ, மேலும் இந்த அறையில் நீங்கள் ஒரு சிவப்பான இரண்டு அடிக்கலான இருக்கை விரிப்பையும் ஒரு சிவப்பான இருக்கையையும் கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். அவர் சவன் பிரணாமே, நீங்கள் எப்போதாவது அங்கே இருந்தது உண்டா என்று கேட்டார். நான் சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கே இருந்தேன் என்றேன். அவர் சிறிது நேரத்துக்கு முன்னரா என்றார். நான் ஆம் என்றேன். ஏன், நான் உண்மை காணவில்லையே என்றார் அவர். நான் இல்லை, அது ஆவிக்குரியதாக இருந்தது என்றேன். நான் திரு எம்மி அவர்களே, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக இருந்தால் எனக்கு சம்பவிக்கும் காரியங்களை நான் சொல்ல நீங்கள் கேட்டது உண்டல்லவா? அது சம்பவிக்கும் முன்பே அந்த காரியங்களை நான் கண்டேனே என்றேன். அவர் ஆம் சகோதரன் பிரணாம், அதை போன்ற ஏதாவது ஒன்றை உங்களுக்கு சம்பவித்ததா என்றார். நான் ஆம் திரு எமில் அவர்களே, அது என்னிடம் எப்போதாவது எதையாவது கூறும்போது என்னிடம் ஒரு பொய் கூடாது கூறினதே இல்லை. நான் அங்கே போய் சேர்ந்தவுடன் உங்கள் பிள்ளை சுகமடைய போகிறது என்றேன். அவர் காரை நிறுத்தி அதன் சக்கரங்கள் மேல் விழுந்து, தேவனே என் மேல் கிருபியாயிரும், என்னை திருப்பிக் கொண்டு வாருவோ கர்த்தாவே என்று கூறினார். பாருங்கள், நீர் என் பிள்ளைகளுக்கு மீண்டும் ஜீவனை கொடுப்பீரானால் மீதமுள்ள என் நாட்களில் உமக்காக ஜீவிப்பேன் என்று நான் உமக்கு வாக்களிக்கிறேன். மேலும் அவர் தம்முடைய இருதயத்தை அங்கேயே கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நாங்கள் அந்த வீட்டினுள் சென்றோம். எல்லோரும் அவரை குறித்து உணர்ச்சி வசப்பட்டனர். ஒரு ஆத்மா திரும்பி கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அந்த வீட்டினுள் சென்றபோது ஒவ்வொன்றும் அது இருக்க வேண்டிய வழியிலேயே அப்படியே மிகச்சரியாக அங்கே இருந்தது. அந்த வயதான பெண்மணி மாத்திரம் அங்கே இருக்கவில்லை. உணர்ச்சியால் தூண்டப்படுதல், நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். அந்த பிள்ளை மீண்டும் ஜீவிப்பதே கடினம். பாருங்கள், எதிர்பாராத ஒன்றில் சிக்கிக் கொண்டுள்ளது. பிள்ளையை விட்டு ஜீவன் ஏற்குறைய போய்விட்டிருந்தது. அது அப்படியே இங்கே அதனுடைய சிறு தொண்டையை காயப்படுத்தியிருந்தது. நான் பிள்ளையை என்னிடத்து கொண்டு வாருங்கள் என்றேன். அந்த தரிசனம் நிறைவேறும்படி காத்திருக்கவில்லை. சகோதரர் வேயில் இந்த சிறு மெத்தை இங்கே கிடக்க வேண்டியதாயுள்ளது என்று நினைத்து பார்ப்பேனானால் அந்த மெத்தை அங்கு கிடப்பது வரை நான் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. பாருங்கள், அது என்னிடம் காட்டும் அவ்வழியிலேயே அது இருக்க வேண்டியதாயுள்ளது. எனவே நான் பிள்ளையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். அந்த தகுப்பன் பிள்ளையை என்னிடம் கொண்டு வந்தார். நான் அதற்காக ஜெபித்தேன். அது மோசமாக ஆனது. எனவே நான் இப்போது ஏதோ ஒன்று என்று எண்ணினேன். அது உண்மையாகவே மூச்சு விடுவதை நிறுத்தியிருந்தது. அது மூச்சு விடுவதற்கு போராடவும் உதரவும் மற்றும் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அங்கே ஏதோ ஒன்று தவறாயுள்ளது என்று நான் எண்ணினேன். நான் அந்த வயதான பெண்மணி எங்கே என்று என்ன நேர்ந்தது? இருப்பினும் அவள் அங்கே இருக்கவில்லை. எனவே அவர்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வந்து அதை கிடைத்தினர். அதனுடைய மூக்குக்கு கீழே அந்த பொருளை வைத்து மற்றும் ஒவ்வொன்றையும் செய்து அழுது கொண்டிருந்தனர். தாய் திடீரென்று கூக்கில் இட்டு அழுதால் மற்றும் ஒவ்வொன்றும் ஆனால் பிள்ளையோ அப்படியே குறைந்த அளவே மூச்சு விட்டுக் கொண்டிருந்தது. நான் நல்லது, என்னுடைய முட்டாள்தனத்தால் தேவனுடைய தரிசனத்தை நான் தவறாக பயன்படுத்தி விட்டேன். ஏனெனில் நான் அதன் மீது காத்திருக்கவில்லை, மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று நினைத்தேன்.
சகோதரர் வேயில், நான் ஏன் காத்திருக்கிறேன் என்று இதன் மூலம் உங்களால் காண முடியும். யார் என்னிடம் கூறினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உங்களை என் சகோதரனாக நேசிக்கிறேன். சகோதரனே, நான் கர்த்தருடைய சித்தத்தை பெற்றிருப்பதாக நான் உணரும் போது நான் செய்யும்படி நீங்கள் ஏதோ ஒன்றை கூறுகிறீர்கள், அப்படி செய்ய முயற்சிக்க வேண்டாம். பாருங்கள், மற்ற வழியை காண்பதற்கு எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அது காரியமில்லை, நான் அவருக்காக காத்திருப்பேன். பாருங்கள், நான் அநேக 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 வருடங்களுக்கு முன்னால் சரியாக இங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே நான் செய்யும்படி அவர் என்ன கூறுகிறாரோ அவர் சொன்னபடி செய்யப்படுவதற்கு ஆயத்தமாகும் வரை அதை செய்ய மாட்டேன். பிள்ளை மூச்சு விடுவதற்காக போராடி கொண்டிருந்தது. இப்பொழுது நான் செய்ததை அவர்களிடம் கூற முடியவில்லை, ஆனால் நான் அப்படியே காத்திருக்க வேண்டியதா இருந்தது. நான் ஒருவேளை கிருபியானது இதை மாற்றிவிடும், அவர் என்னை மன்னிப்பார் என்று எண்ணினேன். நல்லது, நான் சென்று உட்கார்ந்தே அவர்கள் பகல் வெளிச்சம் வரை அந்த பிள்ளையின் ஜீவனுக்காக போராடினர். அந்த நாள் முடிய தொடங்கின போது அந்த பிள்ளை எந்த நிமிடமும் போய்விடும் என்று அவர்கள் எண்ணினர். நல்லது, நான் அங்கேயே உட்கார்ந்தேன். அவர்கள் என்னிடம், சகோதரன் பிரணாம், நாம் என்னதான் செய்ய வேண்டும், அல்லது சகோதரன் பில், நான் செய்ய வேண்டியது என்ன என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தனர். நான் எனக்கு தெரியாது என்றேன். பாருங்கள், நான் அங்கேயே உட்கார்ந்து என்னுடைய தலையை தாழ்த்தபடியே என் தலையை தாழ்த்தியபடியே கர்த்தாவை தயவு செய்து என்னை மன்னியும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். நல்லது, பிறகு பகல் வெளிச்சம் வருகிறது. சகோதரன் கிரகாம் ஸ்டெர்லிங் வேலைக்கு போக வேண்டியதா இருந்தது. எனவே திரு எமில் அவரை கொண்டு போய் விட வேண்டியதா இருந்தது. நானும் அந்த வீட்டை விட்டு போக வேண்டி இருந்ததை நான் அறிந்தேன். இருப்பினும் சகோதரன் கிரகாம் அங்கே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று மனிதர் எண்ணிக்கொண்டார். ஏனெனில் நீங்கள் அறிந்துள்ளபடி அவர் பொன்னிற சுருள் முடிக்கொண்டவர். அவர் இந்த இரண்டு அடுக்கிலான இருக்கை விரிப்பின் மீது உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று மனிதர் எண்ணினார். எனவே சகோதரன் கிரகாம் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணின இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வயதான பெண்மணி அங்கே இருக்கவில்லை. அந்த இடத்தில் எந்த வயதான பெண்மணியும் தெரியாது. எனவே நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மேலும் எனவே திரு எமில் அவர்கள் தம்முடைய மேற்சட்டையை அணிந்தார். பிறகு சகோதரன் கிரகாம் திரும்பி செல்வாரானால் அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்பதை கூறுவது கடினம் என்பதை நான் அறிந்தேன். பாருங்கள், அந்த பெண்மணி வந்தாலும் கூட அப்பொழுது சகோதரன் கிரகாம் அங்கு இருக்க மாட்டார் என்பதும் எனக்கு தெரியும். எனவே நான் எந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளே இருந்தேன் என்பதை நீங்கள் பாருங்கள். எனவே திரு எமில் சகோதரன் பிரணாம், நீங்கள் போக விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அல்லது சகோதரன் பில், நீங்கள் வீட்டிற்கு போக விரும்புகிறீர்களா, நான் உங்களை வீட்டிற்கு கூட்டி செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நான், வேண்டாம் ஐயா, நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் நான் அப்படியே காத்திருக்க போகிறேன் என்றேன். நான் அங்கே அந்த வீட்டில் தங்குவதை வெறுத்தேன். அப்படியே அந்த பிள்ளையும் அந்த தாயும் நானும், ஏனெனில் அவர்கள் வாலிப ஜனராக இருந்தனர், அவர்கள் ஏறக்குறைய 25 வயது உள்ளவராக இருந்தார் என்று நான் ஊகிக்கிறேன். நானும் ஏறக்குறைய அதே வயது உள்ளவனாக இருந்தேன். நான், வேண்டாம், நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் நான் அப்படியே காத்திருக்க போகிறேன் என்றேன். அவர், அது சரி சகோதரன், சகோதரனே, சகோதரன் பில் என்றார். எனவே அந்த தாய் பெரிதும் மனக்கிழ்ச்சியுற்று தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாமல் தரையில் நடந்து கொண்டே அழுது கொண்டும் மற்றும் ஒவ்வொன்றையும் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். நீங்கள் அறிவீர்கள், அந்த பிள்ளையானது அப்படியே மோசமடைந்தது. பாருங்கள், அது இதை போன்று ஒவ்வொரு நிமிடமும் மூச்சு விடுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தது. இதை போன்றே போய்கொண்டிருந்தது. அவ்வளவுதான், அதன் மூச்சு அதில் இருந்தது கிடையாது. அவர்கள் பெரிசிலியும் காரியங்களையும் அந்த நாட்களில் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் பாருங்கள். எனவே அவர்கள் அப்படியே அவர்களின் மீது மருந்திலான துணியை வைத்தனர் மற்றும் அதே போன்ற காரியங்கள். ஆனால் அந்த சிறு பிள்ளை அதை அநேக நாட்களாக கொண்டிருந்தான். அது போய்விட்டது பாருங்கள், அல்லது போய்கொண்டிருக்கிறது. மேலும் பிறகு நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்ன, கிரகாம் போவாரானால் என்று எண்ணினேன். கிரகாம் தன்னுடைய மேற்சட்டையை அணிந்து கொண்டு கதவுக்கு வெளியே அவர் போக தொடங்கினார். அவர் தன்னுடைய மனைவியிடம், இப்போது நாங்கள் இன்னும் ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறோம் என்று கூறினார். நான், ஓ தேவனே, நான் இங்கே மீண்டும் முழு நாளும் ஒருவேளை முழு இரவும் தங்கியிருந்து பார்த்து அந்த தரிசனத்திற்காக காத்துக்கொண்டிருக்க வேண்டியதா இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். நான் ஜன்னலுக்கு வெளியே நோக்கி பார்த்தேன். நான் வீட்டை சுற்றிலும் பார்த்தபோது பிள்ளையின் பாட்டி வந்தால்,
அந்த அது அந்த பாட்டி தான் என்று பின்னரே நான் அறிந்து கொண்டேன். மேலும் அவள் கண்ணாடி அணிந்திருந்தாள். நான் கர்த்தாவே இதுதான் அது, கிரகாம் அப்படியே வாசலுக்கு வெளியே போகாதிருந்தால் என்று எண்ணினேன். எனவே அவள் எப்போதும் முன்பக்க வாசல் வழியாகத்தான் வருவாள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இருப்பினும் அவர்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவளோ பின்பக்க வாசலுக்கு சென்று சமையல் அறைக்குள் வந்தாள். அந்த சிறு பழைய வீட்டில் சமையல் அறையில் நடந்து சென்றாள். அவள் அந்த வாசலை வந்தடைந்தால் அவளுடைய மகள் அங்கு ஓடி சென்று அவளை முத்தமிட்டாள். ஏனெனில் அது அந்த மகளின் தாயார், நீங்கள் அறிவீர்கள். அவளை முத்தமிட்டால் மேலும் சகோதரன் கிரகாம், பிறகு அவள் பிள்ளை சுகமாக உள்ளதா என்று கேட்டால் அவள் அம்மா அது மறித்துக் கொண்டிருக்கிறது என்றார். அவள் இதை போன்று அழுது கூச்சலிட தொடங்கினான். அவளுடைய தாயும் அழுதாள். அப்பொழுது நான், கிரகாம் வெளியே போகாதிருந்தால் இது அப்படியே கிரியை செய்யும் என்று எண்ணினேன். நான் எழுந்தேன். நான் எதையும் கூற முடியவில்லை. நீங்கள் பாருங்கள், அப்படியே காத்திருந்தேன். மேலும் சகோதரன் கிரகாம் சுற்றிலும் அடைந்தார். நான் எழுந்தேன். எனவே அவர் உட்கார முடிந்தது. மேலும் அவர், அது அவருடைய உறவினர்களில் சிலராக இருந்தது, நீங்கள் பாருங்கள். எனவே அவர் அப்படியே மிகவுமாய் அட தொடங்கினார். மேலும் அவர் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று கருதி இருந்த இடத்திலிருந்து அந்த இரண்டு அடுக்கிலான இருக்கையின் விரிப்பின் மீது உட்கார்ந்தார். நான் இப்பொழுது அந்த வயதான ஸ்திரீ அப்படியே சுற்றி வந்து இந்த சிவப்பான இருக்கையில் இருப்பாளானால் என்று எண்ணினேன். நான் திரும்ப வாசலுக்கு சென்றேன். அங்கே திரு எமில் அவர்கள் தம்முடைய மேற்சட்டையை அணிந்தவராய் வெளியே போவதற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். உண்மையிலேயே குளிரான சீதோஷண நிலை திடீரென்று ஏற்பட்ட சமாளிக்க வேண்டிய குளிர். மேலும் நான் நினைத்தேன், அந்த வயதான ஸ்திரீ இந்த இருக்கையில் அமர்ந்தார். கிரகாம் உட்கார்ந்து தன்னுடைய தலையை தாழ்த்தினார். பிள்ளையின் தாய் தன்னுடைய கரத்தை வாசலின் மேல் வைத்தவாறு அழுது கூச்சலிடத் தொடங்கினார். அப்படியே மிக சரியாக அந்த தரிசனத்தின்படி மேலும் அந்த வயதான ஸ்திரீயும் உட்கார்ந்தாள். அவளுடைய கண்ணீர் அவளுடைய கண்ணாடியில் மூடுபணியின் காரணமாக ஒன்று ஒன்று புகைப்படலம் போன்று படிந்தது. எனவே அது குளிர் சீதோஷண நிலையில் வந்த கண்ணீர் அவள் தன்னுடைய சிறு பெட்டியண்டை சென்று அதிலிருந்து ஒரு சிறிய கைக்குட்டியை வெளியெடுத்து அதை கொண்டு இந்த கண்ணாடியை துடைக்க துவங்கினார். சகோதரே, இதுதான் அது. நான் திரு எமிலிடம் கூறினேன், நான் திரு எமில் அவர்களே, நான் கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்று இன்னமும் என் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறதா என்றேன். அவர், நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் சகோதரன் பிரணாம் என்றார். நான் இப்பொழுது உங்களிடம் கூற முடியும். சிறிது நேரத்துக்கு முன்னால் அந்த தரிசனம் நிகழ்வதற்கு முன்பாகவே அதை குறித்து நான் கூறினேன். இது ஏன் சம்பவிக்கவில்லை என்று நீங்கள் இன்னும் என்னில் நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். அது சரி என்று நான் காண்கிறேன். அப்போது நீங்கள் பாருங்கள், போய் உங்கள் பிள்ளையை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர் சகோதரன் பில், நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறும் எதையும் நான் செய்வேன். அதை செய்வதற்கு நான் பயப்பட மாட்டேன் என்று கூறினார். ஏனெனில் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வருவார்களானால் அது அப்படியே போய்விடும். மூச்சு விடுதலும் சேர்ந்து போய்விடும். அந்த சிறு பிள்ளையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். அந்த பிள்ளையிடம் சென்று அதை அவருடைய தோளில் எடுத்துக்கொண்டு என்னிடம் கொண்டு வந்து அங்கே நின்றார். நான் என் கரத்தை அந்த பிள்ளையின் மீது வைத்து, கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனின் முட்டாள்தனத்தை மன்னியும். பாருங்கள், நான் உம்முடைய தரிசனத்தை குறித்து அது சம்பவிக்கும் முன்பே துணிந்து சொன்னேன். ஆனால் இப்பொழுது நீரே வானங்களுக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று அறியும்படி செய்திருக்கிறோம் என்றேன். நான் கர்த்தரிடம் வேறொன்றும் கூறவில்லை. அந்த சிறு பிள்ளை அதனுடைய தகப்பனை சுற்றி இரண்டு கரங்களையும் விட்டு, அப்பா, நான் இப்போது நலமாக உணர்கிறேன் என்று கூறிக்கொண்டு சத்தமிட்டு அழத் தொடங்கியது. பாருங்கள், நான், திரு எமில் அவர்களே, அந்த சிறு பிள்ளையை தனியே இருக்க அனுமதியுங்கள். அது அதை விட்டு போவதற்கு 3 நாட்கள் ஆகும். ஏனெனில் அது 3 படிகளாக செய்யப்பட்டுள்ளது. விசுவாசப்படுத்திக் கொள்ள என்றேன். நான் வீட்டிற்கு சென்றேன். நான் என்னுடைய சபையில் கூறினேன், நான் அங்கே திரும்பி செல்ல போகிறேன் என்றேன். அது திங்கட்கிழமையா இருந்தது. நான் புதன்கிழமை இரவு சபைக்கு செல்லும் முன்பதாக நான் அங்கே போகிறேன் என்றேன். அவர்கள் ஏழை ஜனங்களாக இருந்தனர். நாங்கள் அவர்களிடம் எடுத்து செல்லும்படி பல சரக்கு சாமான்கள் அடங்கிய ஒரு கூடையை ஆயத்தம் செய்தோம். எனவே நான் அங்கே
இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் கூட நான் செல்ல விரும்புகிறேன், நீங்கள் வீட்டை சுற்றி வாருங்கள், நான் அவ்விடம் இருக்கும் இடத்தில் வரும்போது அந்த சிறு பிள்ளை சாக்லேட் பால் அல்லது ஏதாவது ஒன்றை குடித்துக் கொண்டு அதன் காரணமாக இங்கே உண்டான ஒரு சிறு மீசையுடன் தரையில் வருகிறானா இல்லையா என்று கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய கரங்களை என் மேல் வைத்து சவரும் பில் நான் பரிபூர்ணமாக சுகமடைந்து விட்டேன் என்று என்னும் இந்த வார்த்தைகளை கூறுவதையும் பாருங்கள். இந்த சிறு 3 வயது பிள்ளை இது அது சம்பவிக்கிறதா இல்லையா என்று கவனித்து பாருங்கள் என்றேன். இப்பொழுது என்னுடைய மனைவியும் அந்த கூட்டத்தில் இருந்தால் இது நாங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு நடந்ததாகும். நான் அந்த பழைய பொது சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான லாரியை ஓட்டிக்கொண்டு சென்றபோது அதில்தான் அந்த இரவில் நான் வீட்டிற்கு சென்றேன். பாருங்கள், என்னை காணும்படி அவர்கள் ஒரு சரக்கு வண்டியில் பாரமேற்றி சென்று அந்த வீட்டை சுற்றி நிறுத்தினர். நான் எனக்கு சொந்தமாக எந்த காரியம் கொண்டிருக்கவில்லை. அதற்கு பின்னால் கீழினாலும் காரியங்களாலும் முழுவதும் நிரம்பியிருந்தது. நீங்கள் அறிவீர்கள், அங்கே நான் அந்த நாளில் ஓரிடத்திலிருந்து அவ்விடத்திற்கு கொண்டு சென்ற காரியங்களை முடிவு செய்து கொண்டிருந்தேன். முன்பக்கத்தில் ஓட்டிச் சென்று நிறுத்தினேன். நுழைவாயிலின் மீது சென்று கதவை தட்டினேன். அவர்கள் அந்த பழைய தரையில் எந்த தரை விருப்புகளையும் கொண்டிருக்கவில்லை. அந்த தாய் தரையை கடந்து வந்து, ஏன் இது சகோதரன் பில் என்றால் அதை போன்று அந்த நேரத்தில் ஜனங்கள் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை காணும்படி ஜனங்கள் வழியாக ஜன்னல்கள் வழியாக நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த சிறு பையன் 3வது நாள் அந்த மூலையில் விளையாடிக் கொண்டிருந்தான். நான் நின்றேன், ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் அந்த தரைக்கு குறுக்காக சுற்றி வந்து தன்னுடைய சிறு கரங்களை என் மேல் வைத்தான். சாக்லேட் பாலை குடித்துக் கொண்டு அதன் காரணமாக வழிந்து கொண்டிருந்த தன்னுடைய சிறு மீசையை கொண்டிருந்தான். அவனுடைய கரங்களை என் மேல் வைத்து சவரும் பில் நான் பரிபூர்ணமாக சுகமடைந்து விட்டேன் என்றான். அந்த இரவு சபையில் நான் அதை கூறினேன். நான் ஏதோ ஒரு இடத்தில் ஏழையான ஒரு ஊனமுற்ற சிறுப்பின் தேவையுள்ளவளாக இருக்கிறாள் என்றேன். நான் சபையே, இந்த காரியங்கள் எதை குறிக்கின்றன என்பது எனக்கு தெரியாது, என்னால் உங்களிடம் கூற முடியாது என்றேன். எனவே நான் பொது சேவை நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நான் ஒரு நாளை நினைவு கூறுகிறேன். நான் கட்டிடத்தை விட்டு புறப்பட்டு வெளியே செல்ல தொடங்கினேன். இங்கே சரியாக இந்த பட்டணத்தில் இப்போது வசித்துக் கொண்டிருக்கும் திரு ஹெட் ஸ்காட் அவர்கள் என்னுடைய முதலாளியாக இருந்தார். அவர் கூறினார், நான் போக தொடங்கினேன். அவர் பில்லி என்றார். நான் ஆம் என்றேன். நீ இவ்விடத்தை விட்டு போவதற்கு முன்னால் நான் இங்கே உனக்காக ஒரு கடிதத்தை கொண்டுள்ளேன் என்றார். நான், சரி ஹெர்பி, நான் ஒரு நிமிடம் அதை பெற்றுக்கொள்வேன் என்றேன். எனவே நான் என்னுடைய மற்ற அலுவல்களை செய்வதற்காக சென்று விட்டேன். நான் பரிசோதித்துக் கொண்டிருந்தேன். எனவே நான் என்னுடைய மற்ற அலுவல்களை செய்யும்படி சென்றேன். நான் அவைகளை செய்த போது நான் அந்த கடிதத்தை நினைவு கூர்ந்தேன். நான் சென்று அதை பெற்றுக்கொண்டு அதை திறந்து பார்த்தேன். அதில் அன்புள்ள திரு பிரணாம் என்றிருந்தது. பாருங்கள், என்னுடைய பெயர் நெய்ல். நான் திருமதி ஹர்ல்ட் நெய். நாங்கள் சவுத் பாஸ்டன் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தில் வசிக்கிறோம் என்றிருந்தது. மேலும் நாங்கள் விசுவாசத்தின்படி மெத்தடிஸ்ட். நான் நீங்கள் எழுதிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற ஒரு சிறு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. ஒரு சிறு துண்டு பிரதி. நாங்கள் எங்களுடைய வீட்டில் அன்றொரு இரவில் ஜெப கூட்டத்தை கொண்டிருந்தோம். நீங்கள் வியாதியத்திற்காக ஜெபித்து அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதாக நாங்கள் உங்களை குறித்து கேள்விப்பட்டோம் என்று இருந்தது. மேலும் எனக்கு பெரும் வேதனை அனுபவித்து வரும் 15 வயதான ஒரு மகள் இருக்கிறார் என்று இருந்தது. அவள் உபத்திரவத்தின் காரணமாக படுத்த படுக்கையா இருக்கிறாள். எப்படியோ நீங்கள் வந்து இந்த சிறு பெண்ணுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணத்தை என்னால் என் மனதிலிருந்து எடுத்து போட முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து அதை செய்வீர்களா? உங்கள் உண்மையுள்ள திருமதி ஹெரல்ட் நெய்ல், சவுத் பாஸ்டன், இந்தியானா என்றிருந்தது. நான், நீங்கள் அறிவீர்கள், அதுதான் அந்த சிறு பெண், அது அவள்தான் என்றேன்.
நான் வீட்டிற்கு சென்று என் தாயிடம் கூறினேன். அதை குறித்து அவரிடம் கூறினேன். நான் அது அது அந்த சிறு பெண் தான் என்றேன். பிறகு அந்த இரவில் நான் சபையாரிடம் அதை கூறினேன். நான் அந்த 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 இடம் இங்குதான் உள்ளது என்றேன். நான் சவுத் பாஸ்டன், எங்குள்ளது என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டேன். சகோதரன் ஜார்ஜ் ரைட், உங்கள் அனைவருக்கும் அவரை தெரியும், அவர் சகோதரன் பிரணாம், அது தெற்கில் உள்ளது என்று நான் எண்ணுகிறேன் என்றார். எனவே அடுத்த நாள் என்னுடைய இரண்டு நண்பர்களும், இப்போது இங்கு இருக்கிற என் மனைவியும், டெக்சாஸில் இருந்த ஒரு மனிதனும், அவருடைய மனைவியும், அவர்கள் அவருடைய பெயர் பிரேஸ், என் பிரேஸ், அவர்கள் இப்போது இங்கே மில்டவுனுக்கு கீழே வசிக்கிறார்கள். அவர் ஒரு விவசாயி, அவர் மேற்கில் ஒரு பண்ணையின் வேலை பார்ப்பவராக இருந்தார். அவர் இங்கே சபைக்கு அருகில் வசிக்கும்படி வந்தார். நான் அவருடைய மனைவிக்காக ஜெபித்தேன். அவள் காச நோயிலிருந்து சுகமடைந்தாள். எனவே அவர் இது சம்பவிக்கிறதா என காண விரும்பினார். நான், நீர் என்னுடன் வந்து அது அப்படியே அதே வழியில் சம்பவிக்கிறதா இல்லையா என்பதை பாரும் என்றேன். எனவே அந்த ஸ்திரீயாகிய திருமதி திருமதி பிரேஸ் ஒருபோதும் தரிசனத்தை கண்டிருக்கவில்லை. எனவே என்னுடைய மனைவி என்னுடன் வந்தால், அங்கே அந்த சபையில் வயதான மூப்பனாயிருந்த சகோதரன் ஜிம் வைசட், ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் அதை காணும்படி விரும்பினார். நான் அப்போது ஒரு சிறு பழைய உந்து வண்டியை கொண்டிருந்தேன். நான் அவர்கள் எல்லாவரையும் அங்கே கூட்டினேன். நாங்கள் நியூ ஆல்பனிக்கு கீழே சென்றோம். நான் இந்த அடையாளத்தை கண்டுபிடித்தேன். அது சவுத் பாஸ்டன் அல்லவென்றும் அது நியூ பாஸ்டன் என்றும் கண்டுகொண்டோம். எனவே பிறகு நான் எங்கு போக வேண்டும் என்று தெரியாமல் நான் ஜெபசன்வில்லுக்கு திரும்பி வந்து யாரோ ஒருவரிடம் கேட்டேன். யாரோ ஒருவர் அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்றார். அவர்கள் சவுத் பாஸ்டன் ஹென்ரிவில்லுக்கு மேலே உள்ளது என்றனர். எனவே நான் ஹென்ரிவில்லுக்கு சென்று அங்கே அவர்களிடம் கேட்டேன், அவர்கள் இந்த பாதையில் திரும்புங்கள், அது ஏறக்குறைய 15 மைல் தூரத்தில் உள்ளது, இங்கே இந்த குமிழ்களில் திரும்பினால் நீங்கள் ஒரு சிறு இடத்தை கண்டுபிடிப்பீர்கள், நீங்கள் அதை இழந்துவிட வாய்ப்புள்ளதாகையால் கவனமாயிருங்கள் என்றனர். ஏனெனில் அதில் ஒரு சரக்கு விற்பனை கடை இருக்கும், அந்த கடையின் பக்கத்தில் அஞ்சல் அலுவலகம் உள்ளது, ஒவ்வொன்றும் அதில் உண்டு, சவுத் பாஸ்டன் இந்த குமிழ்களில் தான் உள்ளது என்றனர். அங்கே அந்த குமிழ்கள் 17,000 ஏக்கர் பரபரப்பில் உள்ளது. நீங்கள் பாருங்கள், இது அங்கே மலைகளில் அதற்கு பின்னால் உள்ளது. எனவே நாங்கள் நெடுக ஓடிக்கொண்டே சென்றோம். உடனடியாக நான் உண்மையிலேயே வினோதமான ஒன்றை உணர்ந்தேன். 5 அல்லது 6 மைல்கள் ஓட்டிச் சென்ற பிறகு நான் உண்மையிலேயே வினோதமான ஒன்றை உணர்ந்தேன். நான், எனக்கு தெரியாது என்றேன். அவர்கள் என்ன காரியம் என்று கேட்டனர். நான், என்னுடன் பேசுகிற அந்த ஒன்று என்னுடன் பேச விரும்புகிறது என்று நான் நம்புகிறேன், எனவே நான் காரை விட்டு வெளியே செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்றேன். எனவே நான் காரை விட்டு வெளியேறினேன். ஸ்திரீகளின் மடிகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். நீங்கள் அறிவுகள் மற்றும் ஒவ்வொன்றும் அந்த சிறு பழைய உந்து வண்டி. நான் அந்த காருக்கு வெளியே வந்து அந்த காரை சுற்றி சென்று அதுக்கு பின்னால் சென்றேன். நான் என்னுடைய தலையை தாழ்த்தி அந்த காரின் பின்பக்கத்தில் உள்ள தாங்கியின் மீது என் காலை வைத்தேன். மேலும் நான், பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியக்காரன் அறிய வேண்டியது என்ன என்றேன். நான் ஜெபித்தேன். எதுவும் சம்பவிக்கவில்லை. நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். நல்லது அவர் என்று நான் நினைத்தேன். வழக்கமாக அதை போன்ற
ஜனக்கூட்டம் உள்ள இடத்தில் நான் தனியாக நிற்க வேண்டியதாக இருந்தது. எனவே நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். நான் மற்றவர்களால் அங்கே நோக்கி பார்க்கும்படியாக மற்றவர்களால் கவரும்படியாக இருக்கின்றது. நான் நல்லது, இங்கே பாருங்கள், இங்கே அந்த பழைய சபை இருக்கிறது என்று சிந்திக்க நேர்ந்தது. நீங்கள் எப்போதாவது, அது பங்கர் ஹில் சபை. நான் பக்கவாட்டில் பங்கர் ஹில் கிறிஸ்துவ சபையை நோக்கி பார்த்தேன். அங்கே கல்லறை தோட்டத்தில் இருந்த கல்லறை கற்கள் சரியாக சபைக்கு முன்னே இருந்தன. நான் அங்கே சென்றேன். நான் இப்பொழுது நீங்கள் அனைவரும் அந்த கடிதங்களை பெற்றீர்கள் என்றேன். நான் என்னுடைய ஜீவத்தில் அந்த தேசத்தில் அதற்கு முன்பாக இருந்ததில்லை. அங்கே மேலே எல்லா இடத்திலும் நான் என் ஜீவியத்தில் இருந்ததில்லை. மேலும் நான் அந்த பெயர்களும் எண்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே வந்து இந்த கல்லறை கல்லில் அதே காரியங்கள் இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் என்றேன். அது அங்கே அப்படியே மிக சரியாக இருந்தது. நான், இதுதான் அது, நாம் இப்போது சரியான பாதையில் இருக்கிறோம் என்றேன். மேலும் நான், அது கர்த்தருடைய தூதனாகும் என்றேன். பாருங்கள், நான் சரியாக அதை கடந்து சென்றேன். எனக்கு அது தெரியாது. எனவே, ஓ, அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். எனவே நாங்கள் காரை ஓட்டி சென்றோம். நான் ஒரு மனிதனை நேரடியாக சந்தித்து, ஐயா, சவுத் பாஸ்டன் எங்குள்ளது என்று உங்களால் என்னிடம் கூற முடியுமா என்று கேட்டேன். அவர், நீங்கள் வலப்புறத்திற்கு சென்று பின்னர் இடப்புறத்திற்கு மெல்ல முன்னேறுங்கள், நீங்கள் அறிவீர்கள், அதை போன்று தொடர்ந்து என்றார். நாங்கள் அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம். எனவே அதற்கு பிறகு நான் ஒரு சிறிய இடத்திற்கு வந்து சேர்ந்தேன் என்பதை கவனித்தேன். நாங்கள் அங்கு வந்தோம். அது ஒரு வகையான ஒரு சிறு கிராமம் அதில் இருந்தது. அதே போன்று நான் நோக்கி பார்த்தேன். நான், இதுதான் அது, சரியாக அங்கே இருக்கிறது என்றேன். நான், அங்கே அது இருக்கிறது, அங்குதான் அந்த மஞ்சள் நிற சரக்கு விற்பனை கடை இருக்கிறது என்றேன். நான், இப்போது நீங்கள் கவனியுங்கள், ஒரு மனிதன் ஒரு நீல நிற மேற்சட்டையுடனும் ஒரு வெண்ணிற சொரசொரப்பான பஞ்சு துணி அல்லது மஞ்சள் நிற சொரசொரப்பான பஞ்சு துணியிலான தொப்பியை அணிந்து ஒரு வெள்ளை மீசையுடன் அங்கிருந்து வெளியே வந்து, நான் எங்கு போக வேண்டும் என்றும் என்னிடம் கூற வேண்டியதாக இருக்கிறது, அப்படி சம்பவிக்கலை என்றால் நான் ஒரு பெரிய கதை கூறுபவனாக இருப்பேன் என்றேன். எனவே அவர்கள் எல்லோரும் காத்திருந்தனர். நான் அந்த இடத்திற்கு முன்புறத்தில் காரை ஓடி சென்றேன். நான் அதற்கு முன்னே காரை ஓடி சென்ற மாதிரத்தில் நீல நிற மேற்சட்டையும் மஞ்சள் நிற சொரசொரப்பான பஞ்சு துணியிலான தொப்பியும் அணிந்து வெண்ணிற மீசையுடன் கூடிய அந்த மனிதன் வெளியே வந்தான். திருமதி பிரேஸ் அது அதை போன்ற சம்பவித்து விட்டதை பார்த்து காரிலேயே மயக்கமடைந்தான். நான், ஐயா, ஹரோல்டு நெயில் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் என்னிடம் கூறுங்கள் என்றேன். அவர், சரியா என்றார். நீங்கள் தெற்கில் இருந்து வருகிறீர்கள் என்றார். நான், ஆம் ஐயா என்றேன். நீங்கள் அதை தாண்டி வந்து விட்டீர்கள். ஏறக்குறைய அரை மைல் தூரம் கீழே சென்று முதலாவது வரும் சாலையில் இடது பக்கத்தில் நீங்கள் திரும்புங்கள். நீங்கள் செல்லும் போது நீங்கள் ஒரு பெரிய சிவப்பான களஞ்சியத்தை கண்டுபிடிப்பீர்கள். அந்த சிவப்பான களஞ்சியத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்றார். அந்த சிறிய ஒடுக்கமான சந்து போன்ற சாலையில் திரும்பினால் உங்கள் வலப்பக்கத்தில் உள்ள இரண்டாவது வீடு என்றார். நான், சரி ஐயா என்றேன். அவர், ஏன் என்றார். நான், அவர் வேதனைப்படுகிற ஒரு மகளை கொண்டுள்ளார் இளையா என்றேன். ஆம் ஐயா, அவர் அந்த மகளை கொண்டிருக்கிறார் என்றார். நான், கத்தர் அவளை சுகமாக்கப் போகிறார் என்றேன். அந்த வயதான மனிதன் அழத் தொடங்கினான். பாருங்கள், அவன் அறிந்திருக்கவில்லை. எனவே அவனும் தரிசனத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவனாயிருந்தான். அவன் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. நான் சுற்றிலும் திரும்பினேன். திருமதி நெயில் மீண்டும் புதிய ஊக்கம் பெற்றவர்களாக நாங்கள் கண்டோம். அங்கே சென்று அந்த வேலைக்குள் நடந்தோம். காரை விட்டு வெளியே நடக்க தொடங்கினோம். அந்த இடத்திற்கு செல்ல தொடங்கினோம். அந்த இடம் எங்குள்ளது என்று நீங்கள் அறிவீர்கள். பர்மனான ஒரு வாலிப ஸ்ரீ வாசலுக்கு வந்தால் நான், அவள் அங்கே இருக்கிறாள் என்றேன். பாருங்கள், எனவே அவள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், நான்,
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றே நான் சவரும் பில் என்று நான் கூறினேன். அவள் ஓ அது நீங்கள் தான் என்று நான் எண்ணினேன் என்றாள். அவள் என்னுடைய கடிதம் உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டாள். நான் ஆம் பெருமாட்டியே எனக்கு கிடைத்தது என்றேன். அவள் நான் திருமதி நெயில் என்றாள். நான் நல்லது திருமதி நெயில், நான் உங்களை அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் உங்களுடைய மகளுக்காக ஜெபிக்கும்படி என்னுடன் வந்துள்ள ஒரு சிறு கூட்டம் என்றேன். அவள் சரி என்றாள். நான் அவள் சுகமடைய போவது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றேன். அவள் என்ன என்றார். அவளுடைய உதடுகள் நடுங்க தொடங்கின. அவள் அடத் தொடங்கினாள். நான் ஆம் சீமாட்டியே என்றேன். எனக்கு தெரியாது, நான் அந்த ஸ்திரீக்காக நின்று விடவில்லை. நான் சரியாக முகப்பு கூடத்தில் நடந்தேன். என் கூட்டத்தாரும் என்னை பின்தொடர்ந்தனர். நான் முகப்பு கூடத்தின் வலப்பக்கமாக கதவை திறந்தபோது பெரிய பழைய நாட்டுப்புற வீடு. அந்த கதவை திறந்தபோது சுவரில் தேவன் நம் வீட்டை ஆசீர்வதிப்பாராக என்ற அடையாள குறிப்பு சிவப்பு நிற சித்திரத்தில் மஞ்சள் நிற தாளில் இருந்தது. அந்த பழைய பித்தளை பதிக்கப்பட்ட கட்டில் கனமான அடுப்பு என்னுடைய இடப்பக்கத்தில் இருந்தது. அங்கே ஒரு சிறு கட்டில் இருந்தது. அதில் இந்த பையனை போன்ற தோற்றமளித்த சிறு பெண் படுத்திருந்தார். இப்பொழுது ஏதோ ஒன்று சம்பவித்தது. நான் அந்த அறையின் மூலையில் இருந்தவாறே அந்த கட்டிலுக்கு செல்லும் என்னுடைய சரீரத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய கரங்களை கர்த்தர் சொன்ன விதமாக மிக சரியாக அவருடைய வயிற்றுக்கு குறுக்கே வைத்தேன். நான் அப்படி செய்தபோது திருமதி நெயில் அறையில் நடந்து வந்து அதை கண்டு மீண்டும் மயக்கமுற்று தரையில் சாய்ந்தார். அவள் ஒரு பலவீனமான ஸ்திரீயாக இருந்ததால் மீண்டும் மயக்கமுற்ற தரையில் சாய்ந்தாள். சகோதரர் நெயில் அவளுடைய மயக்கம் தெளிவடைய முயற்சித்துக் கொண்டிருந்தார். வயதான சகோதரர் ஜிம் அங்கே நின்று கர்த்தரை துதியுங்கள் என்று கூறினவாறே அவருடைய கரங்களை ஒன்றாக பற்றி பிடித்துக் கொண்டார். அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை மாத்திரம் நீங்கள் எல்லோரும் அறிந்திருந்தார். எனவே பிறகு நான் அதை நோக்கி பார்த்து அதை கண்டேன். நான் என்னுடைய கரங்களை இது போன்று அவளின் மீது அல்லது அவளுடைய வயிற்றின் குறுக்கையோ வைத்தேன். நான் கட்டாவே நான் செய்யும்படி தேவன் கூறினார் என்று நான் எழுதுகிறபடியே உம்முடைய கட்டிலும்படி நான் இதை செய்கிறேன் என்றேன். ஏறக்குறைய அந்த நேரத்தில் அவள் அழத் தொடங்கி குதித்திருந்தான். மேலும் அவர்கள் அப்படியே திருமதி நெயிலின் காலை பிடித்துக் கொண்டனர். அவர்கள் தன்னுடைய மயக்கமுற்ற நிலையில் இருந்து விழித்திருந்தார். அந்த சிறு பெண் படுக்கையை விட்டு குதித்திருந்த போது தரிசனத்தில் காட்டப்பட்ட அதே விதமாக அப்படியே மிகச்சரியாக அங்கே அவளுடைய இடுப்பு இரவு உடுப்பின் கால் பகுதி வலது கால் பகுதிக்கு வந்தது. அங்கே ஒரு பையனுக்கு இருப்பதற்கு மாறாக ஒரு சிறு பெண்ணுக்கு இதை போன்ற வட்ட வடிவமான முழங்கால் இருந்தது. திருமதி நெயில் மீண்டும் தரையில் சாய்ந்தாள். பாருங்கள், அவள் மயக்கமடைந்தாள். அவள் 3 தடவை மயக்கமுற்றாள். அந்த சிறு பெண் அந்த அறையை விட்டு வெளியே நடந்தாள். அவளுடைய உடைமாற்றும் அறைக்குள் சென்று கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். மேலும் தன்னுடைய அகன்ற கைப்பகுதியுடைய நீளமான சட்டையை அணிந்து திரும்பி நடந்து வந்து தன்னுடைய முடியை சீவினாள். அவளுடைய ஒரு கரமானது வலது புறத்தில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தது. அந்த முடமான கரத்தை கொண்டு தன்னுடைய தலைமையை வாரினாள். அவள் விவாகமாகி ஒரு கூட்டம் பிள்ளைகளை கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் இப்பொழுது அவளுடைய பெயர் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நெயிலுடைய பெயரை யாராவது கூற முடியுமா? ஹெரால்ட் நெயில். அந்த தரிசனங்கள் உண்மையே. ஒளிநலாவில் காலியிடம், நான் அதை ஜனங்களாகிய உங்களிடம் எடுத்துக்கொண்டு வர முடியும். சம்பவித்த அப்படிப்பட்ட காரியங்களின் புத்தகங்கள் இடத்தையே அடைக்கும் அளவுக்கு இருக்கும். இப்பொழுது அது உண்மை சகோதரன் வேல். நான் தவறலாம். நான் ஒரு மனிதன். நான் ஆரம்பத்திலேயே தோல்வியுற்றவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எனப்படுவதற்கு மிகவும் அற்பமான ஒரு பதிலாளாக இருக்கிறேன். ஒளி நடாவில் காலியிடம் சவர் வெயில் ஸ்பெல் மெரல் என்று கூறுகிறார். மெரே 2 ஹெல் அது அங்கே இருந்தது என்று நான் எண்ணுகிறேன். ஆம், இப்பொழுது இங்கே
எல்லாம் இருக்கிறதா? நீ லா நே ரேஸ் பி ரே இஸ் பி ரே இஸ் ஆட் ரேஸ். இப்போது நான் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணுகிறேன். ஒரு நிமிடம் கிரகம் ஷில்லிங் கிரகம் கீராகாயும் அது என்ன நெயில் ஸ்னே இரண்டு எல் எஃப் ஸ்னெல்லிங் ஓ ஸ்னெல்லிங். இப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொண்டோம்.